சற்றுமுன் பொன்னையனுக்கு ஆப்படித்த இடப்பாடி கொஞ்சம் பிரச்சனையா பேசின. அதாவது இந்த பொன்னையன் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் சண்டையை உண்டு கொண்டு விதமா ஒரு கருத்தை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அங்கேயும் குத்துறது இங்கேயும் குத்துறது, இவர் வந்து அந்த வேலையை செஞ்சிருக்காரு. அதாவது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி, இங்க இருந்து பாதி பேர் அங்க அனுப்புறது, அங்க இருந்து பாதி பேர் இங்க அனுப்புறது, இந்த மாதிரி வேலையை பண்ணதுனால அந்த ஆடியோ ஒண்ணு வெளியானதுனால எடப்பாடி அவர் வந்து அதிரடியா அவருக்கு கொடுத்த அந்த பெரிய பதவியை பறிச்சதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் அதிமுக நீக்கினால் நீக்கிடுவாங்க. அதாவது எடப்பாடி எட்டப்பன் சொன்னவர் பாத்தீங்கன்னா இவர் தானோ அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் பேசிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பொன்னையன் வந்து எப்படின்னா இவருக்கு கிடைக்காத இவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகலாம்னு ஆசைப்பட்டாரு என்னமோ தெரியல. எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆனது இவருக்கு சுத்தமா பிடிக்கல போல தெரிகிறது. அதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ல கூட அந்த ஒரு நபர்கிட்ட பேசும் பொழுது இவரை வந்து கோடீஸ்வரன் அவரும் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா தொண்டர்கள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க, ஆனா தலைவர்கள் தான் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்ன அந்த கருத்துக்களை ஏத்துக்க முடியும். அதே தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அத்தனை பேருமே பாரதிய ஜனதா கட்சியில இணைவதற்கு விரைவில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு பெரிய ஜெயலலிதா போல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான தலைவர் கிடையாது. ஸ்டாலின் ரெண்டு மிரட்டு மிரட்டுனா ஓடி போயிடுவார் அந்த பக்கம், அப்புறம் சிரிக்கதான் செய்வாரு. ஏன் ஸ்டாலின் வாழ்க்கைன்னு கூட சொன்னாலும் சொல்லிடுவாரு. ஏற்கனவே அவருக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி அவருக்கு ஏற்கனவே கொடநாடு கொலை வழக்கு அந்த விவகாரங்கள், அது மட்டும் இல்லாம சொத்து குவிப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதனால வந்து எடப்பாடி எப்ப வேணாலும் பல்டி அடிக்கலாம். அதனால வந்து தொண்டர்கள் வந்து பாரதிய ஜனதா பக்கம் வர்றதுதான் உத்தமம் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்துருவாங்க கூடிய சீக்கிரத்துல, ஏன்னா பாஜக அதிமுக சித்தாந்தம் ஒன்றுதான். அதனால இங்க வர்றது ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாகாது. இது வந்து நன்மையை தான் பயக்கும் வழிய தீமை கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. நன்றி.